சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நம்முடைய சமையல் செய்யும்பொழுது என்னென்ன மாற்றங்களை நாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதனால நம்ம எவ்வளவு சிரமங்களில் மாட்டிக்கிறோம், எவ்வளவு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் சின்ன சின்ன விஷயங்களை இப்படி செய்யலாம் அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம். அதாவது மண் சட்டியில் சோறாக்குறது, மண் சட்டியில் பருப்பு வேக வைக்கிறது, வாழை இலையில் பாக்கு மட்டையில் சாப்பிட்றது, இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப தலைவி அப்படின்னும் போது நேர்த்தி அப்படின்றது முக்கியம். நேர்த்தி அப்படின்னா குடும்ப தலைவியினுடைய உடையில் மட்டும் நேர்த்தி கிடையாது, எண்ணங்களில் மட்டும் நேர்த்தி கிடையாது, செயல்கள்லேயும் அந்த நேர்த்தி அப்படின்றது வரணும். செயலில் நேர்த்தி அப்படின்னா எப்படி, இந்த பொருளை இப்படி தான் பயன்படுத்தணும்னா அதை அப்படி தான் பயன்படுத்தணும். அது எவ்வளவு குடும்ப தலைவிகள் நம்ம செய்யறோம், நான் கூட சமயத்தில் செய்யறது கிடையாது, நான் ரொம்ப கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய அவசரம் சில தவறுகளை நம்ம செய்கிறோம், இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பதிவு. ஏன்னா இது என்னுடைய கணவர் எனக்கு சொன்னார், நீ எப்போவுமே இப்படி செய்ய மாட்டியே, என்ன இது புதுசாக இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னாரு. இல்லை நான் அவசரத்தெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா, என்ன பண்ணிட்டேன், அதை சும்மா அந்த தப்பு அதெல்லாம் பண்ணாத, அது கரெக்டாக அப்படி பண்ணு. என்னம்மா சொல்கிறீங்க, என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த சாதம் வடிச்சிட்டேன், சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். வச்சிட்ட பிறகு அந்த சாதம் எடுக்கிறதுக்கு அன்னக்குத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அன்னக்குத்திக்கு பதில் ஜல்லிக்கரண்டி கொண்டு வந்துட்டேன். கடைசி வரைக்கும் என்னுடைய கணவர் அந்த ஜல்லிக்கரண்டியெலாம் சோறு எடுக்கிறதுக்கு விடவே இல்லை, இப்போது அன்னக்குத்தி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா என்னுடைய மாமியாராகட்டும் என்னுடைய அம்மாவாகட்டும் அன்னக்குத்தி அப்படின்றது அன்னத்தை குத்தி எடுப்பதற்காக தான், அதனால் அதில் தான் சோறு எடுக்கணும், அதில் தான் எடுத்து பரிமாறணும் அப்படின்றத முறையாக பண்ணாங்க. நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பாத்திரம் விளக்குறதுல அந்த அன்னக்குத்தி அப்படின்றத போட்டிருந்தேன். சரி, அது விளக்கிட்டு எடுக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஜல்லிக்கரண்டியே கொண்டு வந்துட்டேன். கணவர் ஒத்துக்கவே இல்லை, நீ அதை எடுத்துகிட்டு வா. பிறகு எடுத்துகிட்டு வந்த இது ஏன்னா, ஒரு நாள் நாம் செய்யக்கூடிய தவறு அது அப்படியே வழக்கத்தில் வந்துடும், அது அப்படியே பழக்கமாயிடும். சாதம் கலக்கும்போது அன்னக்குத்தி பயன்படுத்தக்கூடாது, அன்னத்தை எடுக்கிறதுக்கு தான் அன்னக்குத்தி. ஏன்னா அன்னக்குத்தி அப்படின்றது அன்னக்கரண்டி அப்படின்றது இவ்வளோ தான் இருக்கும், அகலமாக இருக்கும் சோறு எடுக்கக்கூடிய பகுதி, அதில் விரல்கள் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க. அன்னத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கணிசமாக அதில் அன்னம் வரும். இதுவே ஜல்லிக்கரண்டியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னக்கரண்டியில் எடுக்கிறத விட ஜல்லிக்கரண்டியில் எடுக்கக்கூடிய அன்னத்தின் அளவு குறைச்சலாக தான் இருக்கும். ஒருவேளை கரண்டி பெருசாக இருந்ததுன்னா அந்த அன்னம் அளவு அதிகமாக இருக்குமே தவிர, அன்னக்கரண்டி அப்படின்றது பெரும்பாலும் ஒரே அளவாக தான் இருக்கும். இப்போ தான் அதில் நிறைய சைஸ் எல்லாம் வந்துருச்சு, உண்மையிலேயே அதில் சைஸ் எல்லாம் கிடையாது, ஒரே அளவு உள்ள அன்னக்கரண்டி தான். ஒரு நபருக்கு அந்த ஒரு அன்னக்கரண்டியில் அப்படி சோறு குத்தி எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா அளவாக இருக்கும் அந்த சாதம். இன்னும் கொஞ்சம் போடணும் கேட்க மாட்டாங்க, ஏன் இவ்வளோ போட்டுட்ட அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கணிசமாக அந்த சோறு அப்படின்றது இலையில் வந்து விழும். அதுக்கு பேர் தான் அன்னக்குத்தி. அந்த அன்னக்குத்தி அப்படின்றத அன்னத்தை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், சோறு கலக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம இந்த கரண்டி ஜல்லிக்கரண்டி இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்க. அது நான் சரி தப்புன்றதுக்கு நான் வரல, ஆனால் சோறு வேகும்போது கலக்கிறதுக்கு நாம் அன்னக்குத்தியை பயன்படுத்தக்கூடாது. அன்னக்குத்தி உள்ளூர் தான் இருக்கும், நாம் சோற்று பானையில் அந்த அன்னக்குத்தியை விட்டோம்னா நம்ம கை வந்து அந்த கொதிக்கக்கூடிய சோற்று பானையில் படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஜல்லிக்கரண்டி இல்லை நீளமான கரண்டி அந்த மாதிரி தான் நம்ம சோறு கலக்கிறதுக்கு அப்படின்றத பயன்படுத்தணும். அதற்குரிய அந்த பொருளை அதற்கு தான் பயன்படுத்தணும். இந்த சாம்பார் எடுக்கிறதுக்கு கரண்டி, ரசம் எடுக்கிறதுக்கு கரண்டி, ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஒரே கரண்டியை சாம்பார்லையும் ரசத்துலையும் போடக்கூடாது. சாம்பாருக்கு ஒரு கரண்டி, ரசத்துக்கு ஒரு கரண்டி, கூட்டு பொரியலுக்கு ஒரு கரண்டி, தனித்தனியாக போட்டுக்கணும். பாத்திரங்கள் விளக்கிறதுக்கு வேலை அதிகம் தான், ஆனாலும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு சில காய்கள் இரவு வரைக்கும் தாங்கும், ஒரு சில காய்கள் உடனே கெட்டு போயிடும். நாம் இந்த ஸ்பூனை வந்து கேரட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் தாங்கும், மசாலாலாம் நிறைய போட்டால் தாங்கும், கேரட்டு சீக்கிரமாக கெட்டுப்படும். இந்த ரெண்டு கரண்டியை மாற்றி மாற்றி, அதாவது இந்த ரெண்டு காய்கறிகளையும் ஒரே கரண்டியை மாற்றி மாற்றி போடும்போது காய்கறிகள் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா. இந்த காய்கறிகளுக்கும் சரி, சாப்பாடு எடுக்கிறதுக்கும் சரி, குழம்பு எடுக்கிறதுக்கும் சரி, தனித்தனியாக
கரண்டிகள் அப்படின்றத வச்சுக்கணும். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்ம சௌகரியத்துக்கு நாம் நிறைய தவறுகள் செய்கிறோம். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நாம் உட்காந்து சாப்பிட்றோம், நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பெருசாக தெரியாது. ஆனால் இதுவே நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், நாலு பெரியவங்க வந்திருக்காங்க, இல்லை நாம் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கோம், நம்மளை முக்கியத்துவம் கொடுத்து என்ன வாம இதெல்லாம் செய்ய அப்படின்னும் போது நாம் அங்கே செய்யக்கூடிய தவறுகள் நம்ம பெரியவர்களை காயப்படுத்த விதமாக இருக்கும். பெரியவர்களுடைய வழிநடத்தல் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். உங்கள் அம்மா உனக்கு சொல்லித்தரலையா, உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லித்தரலையா அப்படின்றவாங்க. அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருந்தாலும் வெளியில் போகும்போது சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும்னா இப்படி தான் செய்யணும், அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அந்த ஒரு வழக்கம் எப்போ வரும்னா, நம்ம வீட்டிலேயே இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் போது தான் வரும். நம்ம வீட்டில் தான் நான் சோற கையில் எடு, நம்ம வீட்டில் தான் அப்படியே ரசத்தை கையில் பிடிச்சி அப்படியே வடிகட்டி அடுத்தவங்களுக்கு விடுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. அதனால் உணவு பரிமாறுறது அப்படின்றது பெரிய கலை, உணவு சமைக்கிறது அப்படின்றது அதை விட பெரிய கலை. நாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உணவை விரும்பி பரிமாறும்பொழுது அதன் சுவை அப்படின்றது கூடும். ஏதோ தானும் சமையல் பண்ணுறது, சரி எது வந்து வச்சுட்டு அந்தாங்க போடுங்க அப்படின்னு கையிலேயே எடுத்து போடுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் இந்தந்த பாத்திரங்கள் இதற்கு தான் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கணும். முக்கியமாக நம்ம சோறு வடிக்கிறோம், அந்த சோறு வடிச்சுட்டு அந்த சோற்று பானையை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அந்த வடித்த சோறை இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை தான் நாம் பரிமாறத்துக்கு கொண்டு வைக்கணும். சோற்று பானையில் ஒரு சிலரனுடைய சோற்று பானை எப்படி எப்படியோ இருக்கும், அளவு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது வரும்பொழுது என்ன இவ்வளோ பாத்திரம் தானே சோறு வடிக்கிறேன் அப்படின்வாங்க சிலர், இல்லை இன்னும் சிலர் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சோறு வடிக்கிற அப்படின்வாங்க. நம்மளுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் அடுத்தவர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அது குறைச்சலாக இருக்கலாம் இல்லை அதிகமாக கூட இருக்கலாம். அதனால் சோறு வடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கிட்டேன், கிணத்துக்கு வந்துருச்சுன்னா அது அந்தளவுக்கு அதிகமாகவோ குறைச்சலாகவோ தெரியாது. சரிங்களா, இப்படி நிறைய இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி எனக்கு அது தோணுச்சு, நான் செஞ்சேன் இந்த தவறு, அன்னக்குட்டியில் சோறு எடுக்கலை, ஜல்லிக்கரண்டியே கொண்டு வந்துட்டேன். அதுக்கு இங்கே கணவர் நடத்திய பாடம்னா இது தவறு தானே, தவறுன்னா திருத்திக்கணும் இல்லையா. சரிங்க, இந்த தவறு ஒருவேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலும் நீங்களும் திருத்திப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.